ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற சிட்டிக்கு போயிருந்தோம். அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. இது வந்து ஒரு ஃபோட்டோஷூட் பண்ணக்கூடிய இடம். அது இல்லாமல் ஆரஞ்சு ஃபார்ம் வந்து போயிருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பாதி பிளேஸ். இது எல்லாமே நான் ஏற்கனவே பழைய வீடியோ போட்டிருக்கிறேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து அதோட கண்டினியூஷன், அப்படியே அந்த ஒன் டே விலாகு தான். இந்த ஊஞ்சலில் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா வந்து உள்ளே போனோம். மேல போற அழகா இருக்குல்ல, இது மாதிரி வீட்டுல கூட நம்ம செட்டப் பண்ணலாம் சின்னதா. இது பாத்தீங்கன்னா மேல இந்த இடத்துல ஒரு ஹட் மாதிரி வச்சிருந்தாங்க. ஸ்டெப்ஸ்ல ஏறி மேல வந்தோம்னா இங்க வந்து பெஞ்ச் சேர் எல்லாம் போட்டுருக்காங்க. சூப்பரா இருக்குல்ல, ஒரு ரெஸ்டாரண்ட் செட்டப் மாதிரி இருக்கு பாக்குறதுக்குல்ல. நம்ம வந்து சின்னதா ஏன்பா இது மாதிரி வீட்டுல கூட கார்டன் மாதிரி வச்சு இந்த இங்க இருக்கு பாருப்பா பாண்டிச்சேரி செட்டப். ஆமா, சுவாதி ஏஆர் ரஹ்மானுக்கு கூட பிறந்த தங்கச்சிங்கிறது பல பேர்த்துக்கு தெரியாது. எங்க கீயவே காணோம், சும்மா அங்க நின்னு. சரி, வாசிப்பியாட் இருக்குது அப்படின்னு போட்டு வந்தா கீயவே காணோம். அட பாவிகளா, மரக்கட்டையில செஞ்சு வச்சிருக்கிறாங்களா? ம், வாசிங்க, அப்படியே ஃபீல் பண்ணி வாசிங்க. டங் 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 டங். இது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் உங்களுக்கு அந்த நேச்சர் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரீஸ்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த டெலிஃபோன் பூத் ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி உங்களுக்கு ஒரு விண்டேஜ் செட்டப்பில் வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் இருக்கக்கூடிய இடம் தான் இது. பட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். அதை நாங்கள் காட்டவே இல்லை. ஃபோனில் ஒன்லி வந்துட்டு ரிசீவர் மட்டும் இருக்குது, ஃபோனை காணோம். டெலிஃபோன் மணி போல் சிரிப்ப வழிவலா, மெல் போல் மணல் போல் மெல்லிய வடலா. இருக்கு விண்டேஜ் செட்டப்பை கரெக்டாக நான் கவர் பண்ணி காட்டேன். கையுட்டா கண்ணாடி இல்லாத டெலிபோன் பூத். கண்ணாடி இருக்கோன்னு நினைச்சேன், உள்ள இருந்து கையிட்டு பார்த்தா கண்ணாடி இல்ல. அப்படியே இந்த ஐஃபில் டவர், விண்டேஜ் ஐஃபில் டவர் பாஸ்கன் நல்லா இல்லன்றீங்க. இரு, இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் சும்மா ரெஸ்டாரன்ட் மாதிரி ஏதோ இருக்கு. இது ஃப்ளவர் ஸ்டுடியோவாமா? ஆ, இது நல்லா இருக்குல்ல போட்டோ எடுக்கிறதுக்கு. பொம்மை கூட நான் வச்சிருக்கேன். இருந்தாலும் பொம்மை பூவாமா? இது இந்த சேர்லலாம் உட்காந்து எடுக்கல, அழகா இருக்கும். இல்ல இல்ல, உட்கார்ற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் இது இதுதான் அந்த ஆலமரத்தை வந்து ரீக்ரியேட் பண்ணி சின்னதா பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் இதுன்னு நினைக்கிறேன். இது செமையா இருக்குல்ல. இதோ தண்ணியாட்டு இருக்குது, சொல்லக்கூடாதாட்டு இருக்குது. கேக்டஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்னொரு ஒரு சூப்பரான செட்டப் இருக்குது. இது சூப்பராக இருக்குதுப்பா. ரெட் கலர் ட்ரெஸ், எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டு எடுத்தோம்னா சூப்பர். ஓ, ரெஸ்டாரண்ட்டா? ஒரே மண்ணும் புழுதியுமா கிடக்குது. தரங்க, எங்கே திறக்கிறது? சும்மா தள்ளுங்க, சும்மா உடல் அப்படியே வந்து செதுக்கி வச்சுருப்பாங்களாட்டு இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரெஸ்டாரண்ட் செட்டப். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல.
இதெல்லாம் பாரு ஃபவுண்டைன் ஆர்ட் இருக்குது. நைட்ல நல்லா இருக்குமோ என்னமோ. ஃபவுண்டைன் ஆர்ட் தாண்டி இருக்குது, தண்ணி வருது பாரு. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போகலான்னு வந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு மரம் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது, ஆரஞ்சு மரம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காயெல்லாம் நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு ஃபார்மில். இது வந்து சும்மா இவங்க யூஸ்க்காக வச்சுருப்பாங்களாட்டுருக்குது. கீழே பாருங்கள் எவ்வளோ வேஸ்ட்டாக கிடக்குதுன்னு. இங்கே வந்து சும்மா இது வந்து டக்கு வாத்து வச்சுருக்குறாங்க. இதுலேயும் வாத்து தான், முயல் மேலே வந்து இது புறா வச்சுருக்குறாங்க. இது புடிங்கி தின்னுவாக்கலாமா, நல்லாயிருக்குமான்னு. புடுங்கியெல்லாம் திங்காத, அவனால் சண்டைக்கு வந்துட போகிறானுங்க. நீ ஏதோ கையில் பிடிச்சி எடுக்கணும். நீ கீழே வீணாக கிடக்குது அத்தனை. சரி புடுங்க, ஒன்று புடுங்க. சரி போய் பார்ப்பேன், நல்லா இருக்கேன். கையில் பிடிக்கணும் நீ. ஐயா எல்லாம் அணில் கிளியெல்லாம் கொறிச்சிருக்க மாட்டேங்குது. இங்கே வாரு அணில் கொறிச்சிருக்க மாட்டேங்குது. தெரியாம ஒரு ஆரஞ்சு போல ஆட்டை போட்டாச்சு. தின்னு பார்க்கலாமா, இங்க பாரு மரத்துல இருந்து அப்படியே ஆரஞ்சு பறிச்சு சாப்பிடுறது செமையா இருக்குங்க. அதுவும் திருடி சாப்பிட்றது. நம்ம ஊர்ல திருட்டு வாங்காதான் திருடுவோம். இங்க நாங்க வந்து ஆரஞ்சு பழம் திருடி இருக்கிறோம். தின்னு பார்ப்போமா. புளி முழுசா ஃபர்ஸ்ட் பாதி திம்போ, நல்லா இல்லைன்னா இங்கேயே போட்டு போயிடலாம். நல்லா இருக்கும், அது என்னத்த நல்லா இல்லாம போகுது. கொடுங்க விக்கிது, எங்கேயாவது ஒரு 500 ரூபா கொடுங்கன்ற போறாங்க. ஒரு பழத்துக்கா கிலோவே 20 ரூபா தான். புளிப்பே இல்ல தானே, இனிப்பா இருக்குது, நல்லா இருக்குது. ஆனா திருடிட்டு திருடு நடத்திலேயே நின்று சாப்பிடுறோம் பாத்தியா. இல்ல திருட்டு மாங்காதான் டேஸ்டா இருக்குமா, அதாவது திருட்டு ஆரஞ்சும் டேஸ்டா இருக்க மாட்டிருக்குது. இந்த ரெண்டு பிடிங்கலாமா. சரி போறப்ப ஒரு கிலோ வாங்கிட்டு போலாம். போற வழியில நிறைய கடை இருந்துச்சு, வாங்கிட்டு போலாம். அப்படியே நேரா பார்த்தோம்னு வைங்க, என்ன இருக்குன்னா பாண்டிச்சேரி செட்டப் இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக வந்து பாண்டிச்சேரியில தான் நாங்கள் இருந்துகிட்டே வந்தோம் ஒரு 3 வருஷம். உங்களுக்கு பாண்டிச்சேரி விலாக்ஸ்லாம் வேணும்னா சொல்லுங்கள், அது நான் போடுறேன். இந்த சைடு வந்து ஃபுல்லாக கார்டன் செட்டப் தான். இங்கே பாரு செமையாக இருக்குது, இங்கே கூட உட்காந்து ஃபோட்டோஸ் எடுக்க மாட்டிருக்குது. இதெல்லாம் உண்மையான லைட்டு தான், இது வந்து போடுவாங்களாட்டிருக்குது வெளிச்சம் நைட்டில். கதவு தர முடிஞ்சா திறக்க முடியல. பாதி அதுக்கு பேர் என்னது, பல்லாக்கில் உட்கார போறா. இங்க பாருங்க, இது பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸில் உங்ககிட்ட காமிச்சிருந்தாலும் ஒரு மாட்டு வண்டி செட்டப் மாதிரி, அங்கே கூட நம்ம உட்காந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இங்கே என்னென்ன ஃபுட்டெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் மெனு வந்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு டீ காஃபி இந்த வெரைட்டிஸ்லாம் வச்சுருந்தாங்க. டீலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா டீயே உங்களுக்கு வித் மில்க், வித்தவுட் மில்க், அதுக்கப்புறமா பீஸா வெரைட்டிஸ் நிறையா வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்தா, சாண்ட்விச், பர்கர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேகி, சட்பட்டா ஸ்நாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு பண்ணக்கூடிய அந்த மாதிரி அது. அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மில்க் ஷேக்கு, இந்த மாதிரி ஷேக் ஐட்டம்ஸு, மாக்டெயில்ஸு, மொஜிட்டோ அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நிறையா வச்சு. நாங்க பாத்தீங்கன்னா ஒரு பன்னீர் பீசா ஆர்டர் பண்ணியிருந்தோம். எனக்கு பாத்தீங்கன்னா எப்பயுமே பீசா மேல அந்த சீசனிங் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டு சாப்பிட்டாதான் பிடிக்கும். பன்னீர் பீசா பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு, செம சீஸியா இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி சீஸியா இருந்தா ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபுட்டு. அதுக்கப்புறமா ஹாட் காஃபி வந்து ஒன்னு ஆர்டர் பண்ணியிருந்தோம், ஆளுக்கு ஒன்னு ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவ்வளவுதான், லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இல்லைன்னா சீக்கிரம் ஃபாக் வந்துடும் ஈவினிங் டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ரிட்டர்ன் வீட்டுக்கு வர வழியில பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஆரஞ்சு ஃபார்முக்கு வெளியே இந்த மாதிரி
ஆரஞ்சு வந்து வித்துட்டு இருந்தாங்க. இப்போ நாங்க பாங்களான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் தான் இருந்துச்சு, நிறைய சேல்ஸ் ஆயிடுச்சாட்டு இருக்குது. ஒரு கிலோ பாத்தீங்கன்னா 20 ரூபீஸ் தான் சொன்னாங்க ஆரஞ்சு. நம்ம ஊர்ல எனக்கு தெரிஞ்சு 150-200 பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆரஞ்சோட ரேட்டு. ஸோ 2 கிலோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். ஏன்னா ஃப்ரெஷ் ஆரஞ்சஸ்ன்றனால நல்லா டேஸ்டாகவும் இருந்துச்சு. அந்த ஆரஞ்சு பாருங்களா அழகா இருந்துச்சு. அந்த ஆரஞ்சு மேல அப்படியே ஒரு லீஃபோட சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு நான் காட்டணும்னு நினைச்சேன். அந்த லாரி இருக்குல்ல அதுக்கு பின்னாடி பாருங்களேன், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. நம்ம ஊர்லலாம் லெமன் தானே இந்த மாதிரி கட்டி விடுவாங்க, எலுமிச்சை பழத்தை தானே இந்த மாதிரி ஒரு நூலில் கட்டி வண்டியில் கட்டி விடுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆரஞ்சை வந்து கட்டி விட்டுருந்தாங்க. எங்களுக்கே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு, என்னடா இது ஆரஞ்சு கட்டி விட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.